श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद श्री चैतन्य चरितामृतम मत्य लीले अध्यायम 23 वाल्मीन इरिदि कुरिकोल कृष्ण प्रेमई पदम स्लोगम 72 मुदल विदग्ध चतुरो दक्षः कृतज्ञः सुदृढप्रदः देशकालसुभात्राज्ञः शास्त्रसक्षुः सुशीर्षपशुवशीः मुरबेर्पु दैवत्र अभयचरणारविन्द भक्तिवेदान्त स्वामी श्रील प्रभुपाद जय श्री प्रभुपाद की जय। कृष्णर கலைநயங்களை அனுபவிப்பதில் திறமைசாலி, அவர் மிகவும் சாதுரியமானவர், நிபுணர், விசுவாசமுடையவர், திடமான உறுதியுடையவர், அவர் இடம் பொருள் ஏவலை உணர்ந்தவர், சாஸ்திரங்களின் கண்ணோட்டத்தில் காண்பவர், மிகவும் தூய்மையானவர், சுயக்கட்டுப்பாடு மிக்கவர். ஸ்திதரோ கம்பீரோ திருதிமான் சமஹா मदान्यो धार्मिकः सुरः करुणो मान्यमनकृत कृत। भगवान श्री कृष्णर स्थिरमानवर, उलन कट्टुपाडु उडैयवर, मन्निक्कुम तन्मै कोंडवर, गंभीरमानवर, अमेदियानवर, अनेवरुक्कुम सममानवर, वल्लल, धर्मनेरि उडैयवर, वीरर, करुणयानवर, मदिप्पुडैयोरुक्कु एप्पोदुम मदिप्पलिप्पवर। दक्षिणो विनय श्रीमान शरणागत बालक सुखी भक्त सुकृत प्रेम वश्यः सर्व सुभंग्रह सुभंगरः। कृष्णर மிகவும் எளிமையானவர், பரந்த மனம் கொண்டவர், பணிவானவர், ஞானமுடையவர், சரணடைந்த ஆன்மாக்களை பாதுகாப்பவர், மிகவும் மகிழ்ச்சியானவர், எப்போதும் பக்தர்களின் நலனை விரும்புபவர், சர்வ மங்களம் பொருந்தியவர், அன்பின் வசப்படுபவர். ரதாபி கிருதிமான் ரக்த லோக சாது சமஸ்ரய நாரீகண மனோஹாரி சர்வாராத்ய ஸ்ருதித்மான். கிருஷ்ணன் மிகவும் செல்வாக்குடையவர், நற்பெயர் பெற்றவர், அனைவரின் பற்றுதலுக்கும் உரியவர், சாதுக்களுக்கும் புண்ணியவான்களுக்கும் புகலிடமானவர், பெண்களுடைய மனதை கவருபவர், அனைவராலும் வழிபடப்படுபவர், மாபெரும் செல்வந்தர். வரியானீஷரச்சேதி குணா தஸ்யானு கீர்த்திதா சமுத்ராய்வ பஞ்சாஷத் துர்பிகாஹா ஹரேரமி. கிருஷ்ணர் தலை சிறந்தவர், முழுமுதற் கடவுள் என்றும் கட்டுப்படுத்துபவர் என்றும் எப்போதும் புகழப்படுபவர். இவ்வாறாக கிருஷ்ணர் இவ்வெல்லா தெய்வீக குணங்களுடன் உள்ளார். மேலே குறிப்பிட்டப்பட்டுள்ள பரமபுருஷர் பகவானின் 50 குணங்கள் கடலை போன்று ஆழமானவை. வேறு விதமாக கூறினால் அவற்றினை முழுமையாக அறிவது கடினமானதாகும். வசந்தோபி பிந்து பிந்து தயா க்வசித் பரிபூர்ண தயா பாந்தி தத்ரைவ புருஷோத்தமே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த குணங்கள் சில நேரங்களில் மிக மிக குறைந்த அளவில் ஜீவன்களில் வெளிப்படுகின்றன, ஆனால் அவை பரமபுருஷர் பகவானின் பரிபூர்ணமாக தோன்றுகின்றன. ஒருவரை இந்த ஸ்லோகம் பக்தி ரசாமிரத சிந்துவில் 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 30வது ஸ்லோகத்தில் காணப்படுகிறது. ஜீவன்கள் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளின் நுண்ணிய அம்சங்களாவர். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் இதனை உரிப்படுத்துகிறார். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதசநாதனா மனசஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்திய அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். கிருஷ்ணரின் குணங்கள் ஜீவனின் மிக மிக குறைந்த அளவில் அணுவை போன்று இடம்பெற்றுள்ளன. தங்கத்தின் சின்ன சின்ன பகுதியும் நிச்சயம் தங்கமே ஆகும், ஆனால் அது தங்க சுரங்கத்துக்கு இணையாக இயலாது. அதுபோலவே ஜீவன்களிடம் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளின் எல்லா குணங்கள் மிக மிக குறைந்த அளவில் உள்ளன, ஆனால் ஜீவன்
பரமபுருஷர் பகவானுடன் ஒருபோதும் சமமாக இயலாது. எனவே கடவுள் மிக உயர்ந்த உயிர்வாழி என்றும் ஜீவன் சாதாரண உயிர்வாழி என்றும் அறியப்படுகின்றனர். கடவுள் எல்லா உயிர்வாழிகளுக்கும் முதன்மையான மிக உயர்ந்த உயிர்வாழி என்று விளக்கப்பட்டுள்ளார். ஏனென்றால் அவர் மற்ற அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். ஏகோ பகுநாம் ஜோபிஜதாதிகாமான், அனைவரும் கடவுளே என்று மாயாவாதிகள் உரைக்கின்றனர். ஆனால் இந்த கொள்கையினை ஏற்றால் கூட ஒவ்வொருவரும் முழு முதற் கடவுளின் எல்லா விதத்திலும் சமமானவர் என்று யாராலும் உரைக்க முடியாது. அறிவற்ற மனிதர்கள் மட்டுமே அனைவரும் கடவுளுக்கு சமமானவர்கள் அல்லது அனைவரும் கடவுளே என்று கூறிக்கொண்டிருப்பர். ஹரி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான திமிரம் தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுரன்மிலிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். நம்ம கடந்த சில தினங்களா ஸ்ரீ சைதன்ய சரித்தாமிரதம் ஓரொரு அத்தியாயம் கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன ஒன்றுனா படிச்சுட்டு வரோம். அதுல சமீப காலமா நம்ம சைதன்ய சரித்தாமிரதத்துல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கோசாமிக்கு உபதேசம் நல்கும். சனாதன கோசாமி மூலமாக சைதன்ய மகாபிரபு நமக்கு கொடுக்கிற உபதேசங்கள் அற்புதமான தத்துவங்களை சைதன்ய மகாபிரபு சனாதன கோசாமிக்கு எடுத்துரைக்கிறார். கிருஷ்ண தத்துவம், சக்தி தத்துவம், ஜீவ தத்துவம், இந்த மாதிரி பல்வேறு பக்தி தத்துவம், பல்வேறு தத்துவங்களை எடுத்துரைத்து அதை விவரமாக எழுத சொல்லி சனாதன கோசாமி ஆசீர்வதிக்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அப்ப இந்த ஒரு அற்புதமான உரையாடல் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கும் சனாதன கோசாமிக்கு நடந்தது. சனாதன கோசாமி நம்முடைய சம்பந்த ஆச்சாரியர். சனாதன கோசாமியுடைய விக்கிரகம் சம்பந்த விக்கிரகம், ராதா மதன் மோகனர். விருந்தாவனத்துல மூன்று முக்கியமான விக்கிரகங்கள், ராதா மதன் மோகனர், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதர். இந்த மூன்று விக்கிரகங்களும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில அனுகிரகம் பண்ணக்கூடிய விக்கிரகங்கள். ராதா மதன மோகனர் சம்பந்த விக்கிரகம், நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தத்தை அனுகிரகம் செய்யக்கூடிய விக்கிரகம். இந்த விக்கிரகத்துடைய ஆச்சாரியர் சனாதன கோஸ்வாமி, அதனால அவர் சம்பந்த ஆச்சாரியர். அவர் நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்தாபனம் செய்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஆச்சாரியர் சனாதன கோஸ்வாமி. ரெண்டு, ராதா கோவிந்த தேவர். ராதா கோவிந்த தேவர் அபிதேய விக்கிரகம், கிருஷ்ண பக்தியை எவ்வாறு நம் நடைமுறையில பயிற்சி பண்றது அப்படின்னு ஆசீர்வதிக்கூடிய விக்கிரகம் ராதா கோவிந்த தேவர். இந்த விக்கிரகத்தினுடைய ஆச்சாரியர் ரூபகோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாத். ரூபகோஸ்வாமி அபிதேய ஆச்சாரியர். நம்ம எல்லோருமே ரூபானுகர் என்று அழைக்கப்படும். பிரபுபாதர் சொல்றாங்க நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்த கௌடிய வைஷ்ணவர்கள். கௌடிய வைஷ்ணவர் அனைவருமே ரூபானுகர், ரூபகோஸ்வாமியினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறோம். ஸ்ரீல பிரபுபாதர், பக்தி வேதாந்த சுவாமி அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே ரூபகோசாமி, சனாதன கோசாமி போன்ற பூர்வ ஆச்சாரியருடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு மாற்றம் இல்லாம, எந்த ஒரு திருத்தமும் இல்லாம, உள்ளது உள்ளபடி பூர்வ ஆச்சாரியர்கள் எந்த மனோபாவத்தில் பக்தி தொண்டு செய்தார்களோ, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என்னெல்லாம் அவங்க போதனை கொடுத்தாங்களோ அது ஆஸ் இட் இஸ் உள்ளவாறு தன்னுடைய சொந்த கருத்துக்கள் எதுவும் அல்லாமல் பூர்வ ஆச்சாரியர் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே உள்ளபடி தன்னுடைய புஸ்தகங்களை கொடுத்துருக்க. அதனால பிரபுபாதர் நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர். அவங்க நம்ம எல்லோருமே வந்து ரூபானு ரூபகோசாமியுடைய அடிச்சவட்டை பின்பற்றுறவங்க.
அதுக்கப்புறம் ராதா கோபிநாதர் விக்கிரகம், பிரயோஜன விக்கிரகம். பிரயோஜனம் கிருஷ்ண பிரேமம், பக்தித்தனுடைய பிரயோஜனம் கிருஷ்ண பிரேமம். அதை நல்கக்கூடிய அந்த கிருஷ்ண பிரேமத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கூடிய விக்கிரகம் ராதா கோபிநாதர். அப்ப இந்த மூன்று விக்கிரகங்களும், ராதா மதன மோகனர், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதர், இந்த மூன்று விக்கிரகம் கௌடிய வைணவர்களுக்கு மிகவும் பிரதானமான முக்கியமான விக்கிரகம். விருந்தாவனத்தில் இன்றைக்கு போனாலும் இந்த விக்கிரகங்களை தரிசனம் பண்ணலாம். பிரதிமு மூர்த்தி, இந்த விக்கிரகத்தோட நினைவாக உள்ள விக்கிரகங்கள். இந்த விக்கிரகங்களுடைய ஒரிஜினல் மூர்த்தி அங்க ஜெய்ப்பூர்ல, கரோலி, ஜெய்ப்பூர் பேலஸ்ல, ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ள இந்த மூணு விக்கிரகங்களும் இன்றைக்கு போல நம்ம தரிசனம் பண்ணலாம். 500 வருடங்களுக்கு முன்பாக கோசாமிகள் வழிபாடு செய்த விக்கிரகம், கோசுவாமிகளுடைய அன்புக்கும் பக்திக்கும் பகவான் பிரத்யட்சமாகிய விக்கிரகங்கள். இவங்கெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சிட்டு, இந்த விக்கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. ராதா மதன மோகனர், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதர், இந்த விக்கிரகங்கள்லாம் 5000 வருடங்களுக்கு பழமை வாய்ந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியிலிருந்து மறைந்த பொழுது அவருடைய கொல்லு பெயரான வஜ்ரநாபர் கிருஷ்ணருடைய நினைவாக விருந்தாவனம் மதுராவை சுற்றி இந்த 12 வனங்கள்ல அற்புதமான விக்கிரகங்களை பயிற்சி செய்து பிரம்மாண்டமான கோயில் வழிபாடு செய்தார். அற்புதமான விக்கிரகங்கள், அவ்வளவு அழகும் தேஜஸும், எல்லோரையும் வசீகரிக்கூடிய விக்கிரகங்கள். இப்படி 5000 வருடங்களுக்கு முன்பாக வஜ்ரநாபன் பயிற்சி செய்த விக்கிரகங்கள் விருந்தாவனம். காலப்போக்கில் முகலாயர்களுடைய படையெடுக்கும் போது பல விக்கிரகங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. சில விக்கிரகங்களை மண்ணில் பதைச்சு புதரில் வச்சுட்டு போயிடுறாங்க. பூஜாரிகள்லாம் உயிருக்கு பயந்து ஓடிடும். முகலாயர்களுடைய படையெடுப்பும் போது பூஜாரிகள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கும், குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும், பெண்களை காப்பாற்றி கொள்றதுக்கும் விக்கிரகங்களை பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு ஓடிட்டாங்க. சில விக்கிரகங்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூரில் மன்னர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த திறமை வாய்ந்த மன்னர்களாக இருந்தது. அப்போ அவங்களுடைய பாதுகாப்பில் விக்கிரகங்கள் ஜெய்ப்பூருக்கு அழைத்து செல்லப்பட்டது. அப்போ ஒவ்வொரு கௌடிய வைணவர்களுக்கும் மூன்று முக்கியமான விக்கிரகங்கள், ராதா மதன மோகனர், ராதா கோவிந்த தேவர், ராதா கோபிநாதர். அதே போல மூன்று பிரதானமான ஆச்சாரியர்கள் நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துக்கு மிக முக்கியமான ஆச்சாரியர்கள். சைதன்ய மகாபிரி நேரடி ஆசீர்வாதம் பெற்ற நேரடி சீடர்கள். சைதன்ய மகாபிரி நித்தியமான சகாக்கள் ஒருத்தங்க. சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, இவங்க மூலமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்தியினுடைய மிக உன்னதமான தத்துவங்களையும், பக்தியினுடைய மகிமைகளையும், பக்தி தொண்டு நம்ம எவ்வளவு எளிமையா பின்பற்றுறது, பகவான் கிருஷ்ணர் மேலே எப்படி நம்ம அன்பை வளர்த்து கொள்வது, பகவானிடம் எப்படி சரணாகதி பண்றது, எப்படி ஒரு தூய்மையான பக்தனாக வாழ்வது, ரொம்ப எளிமையாக பணிவாக பற்றின்றி ஒரு பௌதிகத்துல பற்றுதல் இல்லாமல் பகவானிடத்தில் பற்றுதல் கொண்டு எவ்வாறு வாழ்வது என்பதை இந்த ஆச்சாரியர் மூலமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு அறிவுறுத்தினர். அற்புதமான உபதேசங்கள் இவங்களுக்கு வந்து. சைத்தன்ய மகாபிரபு உபதேசம் செய்தது மட்டுமல்ல, இவங்க நடைமுறையில் வாழ்ந்தும் காமிச்சார். சைத்தன்ய மகாபிரபு நித்தியமான சகாக்கள் இவங்க எல்லோரும். அப்ப அந்த கோலோக பாவம், கோலோகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமம், அந்த கிருஷ்ண பிரேமத்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்யறதுக்காக அந்த கோலோகத்துல பகவானுக்கு நித்தியமாக சேவனம் செய்யக்கூடிய மஞ்சரிகளும் கோபிகளும் இந்த பூமியில் ஆச்சாரியராக தோன்றினாங்க. நம்முடைய சம்பிரதாயத்தில் கோலோக பிருந்தாவனத்தில் சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகளே நம்முடைய ஆச்சாரிகளாக தோன்றினாங்க. ரூப மஞ்சரி, கனக மஞ்சரி, கமல மஞ்சரி, நயன மஞ்சரி, இந்த மாதிரி எண்ணற்ற மஞ்சரிகள் இவங்க எல்லாம் கோபிகளுக்கு சேவனம் பண்ணக்கூடியவங்க. ஆத்மீக லோகத்தில் எண்ணற்ற மஞ்சரிகள் கோபிகளுக்கு சேவை பண்ணுறாங்க. அந்த எண்ணற்ற கோபிகள் அஷ்டசகிகளுக்கு சேவை பண்றாங்க. அந்த அஷ்டசகிகள் ஸ்ரீமதி ராதாராணிக்கு சேவை பண்றாங்க. ஸ்ரீமதி ராதாராணி இந்த எல்லா பக்தருடைய சேவையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க. இதுதான் குரு பரம்பரா. பரம்பரா அப்படிங்கிறது நம்மளுடைய சேவை ஆச்சாரியர் மூலமாகவும் பக்தர்கள் மூலமாகவும் பகவானுக்கு அர்ப்பணிக்கும். அப்போ பகவானுக்கு சேவனம் பண்ணக்கூடிய முழு அருகதையும் தகுதியும் முழுமையாக நிரம்ப பெற்றவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி அன்போடு வேண்டிக்கிறாங்க, பிரபு இந்த பக்தருடைய சேவையெல்லாம் நீங்க ஏத்துக்கணும். ராதாராணி சொன்ன உடனே பகவான் கிருஷ்ணரும் நம்ம எல்லோருடைய சேவையும் ஏற்றுக்கொண்டார். த்ரோ குரு பரம்பரா வழியா, குரு பரம்பரை, குரு சீட பரம்பரை மூலமாக நாம் செய்யக்கூடிய சேவையானது
அது குருமார்களுக்கு பூர்வ ஆச்சாரியருடைய குருவினுடைய திருப்பாதங்களை சமர்ப்பிக்கப்பட்டு ஆச்சாரியின் பூர்வ ஆச்சாரியருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பூர்வ ஆச்சாரியர்கள் பஞ்சரத்வங்கள் இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டு அந்த சேவையானது பகவானுடைய திருப்பணி திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கும் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படும். இது புத்திரோ நம்ம சேவையானது வயா குரு சீட பரம்பரை வாயிலாக. அப்ப சனாதன கோசாமிக்கும் ரூப கோசாமிக்கும் பக்தியினுடைய விஞ்ஞானத்தை வந்து மகாபிரபு வர்ணிச்சார். அதெல்லாம் சொல்லிட்டு அதை புஸ்தகமாக விவரமாக எழுத சொன்னார். ஹரிபக்தி விலாஸ், பக்தி ரசாமிரத சிந்து, இதெல்லாம் கௌடிய வைணவருக்கு மிக மிக முக்கியமான கிரந்தங்கள். ஸ்ரீ கௌடிய வைஷ்ணவத்தில் உள்ள நம்ம எல்லா பக்தர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் படித்திருக்க வேண்டிய புஸ்தகங்கள் பக்தி ரசாமிரத சிந்து. எதனால ஒரு முறையேனும்னா, ஒருவேளை நம்மளால் அதை படித்து புரிந்து கொள்ள முடியலனாலும் அது பக்தருடைய சங்கத்தில் வந்து திரும்ப திரும்ப படித்து கேட்டு, ஏன்னா மிக உன்னதமான தத்துவங்களை பக்தி ரசாமிரத சிந்துல ரூப கோசாமி பிரபுபாடு வழங்கியிருக்க. அது நம்ம பிரபுபாடு கிருபையினால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த சத்சங்கத்தில் நம்ம படிச்சுக்கிட்டோம். பக்தி ரசாமிரத சிந்து அற்புதமான கிரந்தம். பக்தி ரச அமிர்த சிந்து, பக்திங்கிற பக்தியில மிக உன்னதமான ரசங்களை, அமிர்த போன்ற ரசங்களை அது சமுத்திரம் போல வர்ணிச்சு விவரித்து கொடுக்கிறார் ரூப கோஸ்வாமி பிரபுபாதர். அதுக்கு சில பிரபுபாதர் அழகான வியாக்கியானம் அருளியிருக்கார். இது போல கிரந்தங்களை படிக்கிறதுனால கேட்கறதுனால பக்தருடைய சங்கத்துல வந்து அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறதுனால, ஒருத்தர் ஒருத்தர் அந்த கருத்துக்களை பரிமாறிக்கிறதுனால, தத்துவங்களை விசாரம் செய்யறதுனால நாமும் படிப்படியா கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைச்சுட்டே வருது. அப்போ சில சனாதன் கோசாமிக்கு மகாபிரபு அற்புதமா வர்ணிச்சுட்டே வராரு. எப்படி பிரயாகையில வைத்து ரூப கோசாமிக்கு பக்தியினுடைய விஞ்ஞானத்தை வந்து கற்பிச்சு கொடுத்தாரோ, அதே போல வாரணாசியில சனாதன் கோசாமி இடத்துல பக்தியினுடைய தத்துவார்த்தங்களையும் விஞ்ஞானத்தையும் கற்பிக்கிறார். அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும்போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோசாமி இடத்துல எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏதே ஜாம்ச கலோபம் ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். ராமாதி மூர்த்தி சு கலா நியமேன திஷ்டன் நன்னாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத்மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் முறுதிப்படுத்துறார், ராமர், நரசிங்கர், வராகர் போன்ற எண்ணற்ற அவதாரங்களுக்கு ஆதாரமானவர் கோவிந்தர். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரமாவார். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்துல எண்ணற்ற தெய்வீகமான குணங்கள் புதைந்திருக்கு. எல்லா தெய்வீகமான குணத்துக்கும் ஆதாரம் அவரே. அப்ப அது 64 வகையான தெய்வீகமான குணங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள 64 தெய்வீகமான குணங்கள். அந்த 64 தெய்வீகமான குணங்கள் நிரம்ப பெற்றிருப்பவரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவருடைய சிறிய அம்சமாகிய நம்ம பகவானுடைய இந்த 64 குணங்கள்ல ஒரு சில ஜீவாத்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில ஒரு 50 குணங்களை பயிற்சி செய்ய முடியும், 50 குணங்களை வெளிப்படுத்த முடியும். 64 ஜீவன்களாகிய நம்ம ஏறக்குறி ஒரு 50 குணங்களை வெளிப்படுத்தலாம். அது முழுமையால வெளிப்படுத்த முடியாது, ஒரு குறிப்பிட்ட சதமானம் வெளிப்படுத்தலாம். இந்த 64 குணங்களை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த 64 நம்மளால முழுமையா வெளிப்படுத்த இயலாது, அதற்குண்டான தகுதியும் சக்தியும் நம்மிடம் கிடையாது. அப்ப ஜீவன்களாகி நம்ம 50 குணங்களை ஓரளவுக்கு சிறிதளவு வெளிப்படுத்தலாம். அது கூட எதனால ஜீவன்கள்னால கிருஷ்ணர்கிட்ட உள்ள 64 குணத்துல 50 குணங்களை ஓரளவு சிறிய சதமானமாவது வெளிப்படுத்த முடியுது அப்படின்னா, நம் எல்லோரும் பகவானுடைய சிறிய அம்சம். மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனம், மனசிஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஷ்டானி கர்ஷதி, உயிர் வாழிகளாகி நம்ம பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். நெருப்பு நெருப்பு பொறி மாதிரி, நெருப்புலயும் சக்தி இருக்கு, நெருப்பு பொறியிலையும் சக்தி இருக்கு, ஆனா அளவுல வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல ஒரு இடத்துல நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது, நெருப்பானது அப்படி தக 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 அக்னி நெருப்பு ஃபயர் வந்து அப்படி கொழுந்து விட்டு எரியும் போது அது நெருப்புல இருந்து ஒரு சிறிய நெருப்பு பொறி தெரிச்சு விழுகுது, அதுவும் நெருப்பு தான். குவாலிட்டி இஸ் சேம், ரெண்டுமே ஃபயர் தான், பட் குவாண்டிட்டி இஸ் டிஃபரெண்ட். அளவுல தன்மையில ரெண்டும் நெருப்பு தான். இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பும் நெருப்பு தான், அதுலேருந்து தெரித்து விழுந்த நெருப்பு பொறியும் நெருப்பு தான். ஆனா அளவுல வித்தியாசம் இருக்கு, தன்மையில ரெண்டும் நெருப்பு தான், ரெண்டும் ஃபயர் தான்.
நெருப்பு தான், ஆனா அளவுல வித்தியாசம். அது போல ஜீவன்களாகிய நம்ம பகவானோட ஒரு சிறிய அம்சம். அதனாலதான் அணு ஆத்மா, நம்ம எல்லாரும் அணு ஆத்மா அல்லது குட்டி ஆத்மா, அணு ஆத்மா. கிருஷ்ணர் அப்ப யாரு? கிருஷ்ணா வந்து விபு ஆத்மா அல்லது பரமாத்மா. இதுதான் ஜீவனுக்கு பரமனுக்குள்ள வித்தியாசம். அதனால சைதன்ய மகாபுடைய போதனை என்னது? அச்சிந்திய பேத அபேத தத்துவா, ஒன்றானதும் அதே சமயத்துல வேறானது. ஜீவன்களாகிய நாமும் பகவானும் ஒன்றானவங்க, அதே சமயத்துல வேறானவங்க. குணங்களால் ஒன்றானவங்க, அளவுல வேறானவங்க. குணங்களால் ஒன்றானவங்க, தன்மையில ஒன்றானவங்க, பட் அளவுல வேற. குவாலிட்டி இஸ் சேம் பட் குவாண்டிட்டி இஸ் டிஃபரெண்ட். அப்ப கிருஷ்ணரிடம் உள்ள 64 குணங்கள்ல ஒரு 50 குணங்கள் ஒரு சிறிய சதமானம், ஒரு சிறிய சதமானம் ஜீவன்களால் வெளிப்படுத்த முடியும். அது முழுமையாக எல்லாம் வெளிப்படுத்த முடியாது, சிறிய சதமானம் மட்டுமே வெளிப்படுத்தும். இதுதான் ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள வித்தியாசம். ஜீவாத்மாவை நம்ம பகவானிடமிருந்து தோன்றினாலும், பகவானிடமிருந்து தோன்றினாலும் ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், நாம் அணு ஆத்மா, அவர் விபு ஆத்மா, பரமாத்மா. ரைட்? அப்போ ஜீவன்கிட்ட இந்த குணங்கள்லாம் உண்டு, ஆனா சிறிய சதமானமே உண்டு. பகவான் இந்த அனைத்து ஐஸ்வர்யம் நிரம்ப பெற்றிருக்கிறார். அதுல போன நேற்றை நடந்த சத்சங்கத்துல ஒரு 7-8 குணங்களை பத்தி நம்ம பகிர்ந்துகிட்டோம். இன்னைக்கு மீண்டும் அதை தொடர்ந்து படிச்சுட்டே வருவோம். கிருஷ்ணர் கலை நயங்களை அனுபவிப்பதில் திறமைசாலி. எல்லா கலைகளுக்கும் அவரே இருப்பிடம். கலைகள் எல்லாம் அவரிடமிருந்தா தோன்றுது. அந்த கலைகள் எல்லாமே அவரை மகிழ்விக்கிறதுக்காக. இப்ப உதாரணத்துக்கு என்ன ஒரு அற்புதமான லீலைனா, கிருஷ்ணா வந்து கலைகளின் பிறப்பிடம், கலை அரசன். அவர் கலை அரசன், கிங் ஆஃப் ஆர்ட்ஸ், எல்லா கலைகளின் அரசன் கிருஷ்ணா. ஆனா அவர் என்ன பண்ணார், இந்த பூமியில இருந்த பொழுது கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு சாதாரண குழந்தைகளை போல சாந்தி பண்ணி முனியோட ஆசிரமத்தில் போய் அக்கலைகளை படிச்சுக்கிறாங்க. 1000 கலைகள், 64 கலைகள் ஆர்ட்ஸ். இது ஒன்றும் தெரியாத குழந்தைகளை போல இந்த 2 பேர் போய் சாந்தி பண்ணி முனியோட ஆசிரமத்தில் படிக்கிறாங்க. வெகு சீக்கிரமாவே குறுகிய காலத்துல சீக்கிரமாவே அனைத்து கலைகளும் தேர்ச்சி பெற்றாங்க. காரணம் ஒன்று, படிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த கலைகளுக்கெல்லாம் ஆதாரமே இவங்க தான். சர்வசிய ஆதாரம் அச்சித்திய ரூபம்னு பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம். அப்போ கிருஷ்ணா வந்து ஒரு சாதாரண ஜீவனை போல அல்ல. எக்காலே ஈஸ்வர கிருஷ்ண ஆராசவாபிருத்தியா, நம்ம எல்லாரும் அவருடைய சேவகர்கள், அவர் உத்திரே எஜமான். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். ஒருவர் நித்தியமானவர், நம்ம எல்லோரும் நித்தியமானவங்க. ஒருவர் ஆன்மீகமானவர், நம்ம எல்லோரும் ஆன்மீகமானவங்க. இதுல என்ன வித்தியாசம், அவர் ஒருவரே நம்ம எல்லோரையும் பராமரிக்கிறார். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான், அந்த ஒருவரே நம்ம எல்லோருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யறார். இதுதான் வித்தியாசம் கிருஷ்ணாவுக்கு நமக்கு. அப்ப ஒரு போதும் ஜீவன்கள் பகவானுக்கு நிகரானவர்களே கிடையாது, நிகராக முடியாது. ஒரு நாளும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு நிகராக முடியாது, ஒரு நாளும் ஜீவாத்மா பரமாத்மா ஆக முடியாது. இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம், வைஷ்ணவ தத்துவம். அப்போ 1000 கலைகள், 64 அற்புதமாக தேர்ச்சி பெற்றவர், கலைகளின் அரசர். அவர் மிகவும் சாதுரியமானவர், ரொம்ப சாதுரியமா பேசக்கூடியவர். நேற்று கூட நம்ம பார்த்தோம், கிருஷ்ணா சாதுரியமா பேசுறது ரொம்ப எக்ஸ்பர்ட். அப்படியே சாதுரியமா பேசிடுவார், சாதுரியமா பேசி காரியத்தை நடத்திடுவார். என்ன நடந்தது, ஒரு அழகான லீலை. சுபத்ரா மையா, சுபத்ரா தேவி கிருஷ்ணாவுக்கும் பலராமருக்கும் சிஸ்டர், சகோதரி. பலராமருக்கு என்னன்னா, சுபத்ரையை வந்து துரியோதனன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அர்ஜுனன் சுபத்ரையை வந்து தன் மனைவி ஆக்கி கொள்ள வேண்டும் ஆசை. அர்ஜுனன் வந்து சுபத்ரையை விரும்புற, சுபத்ரையும் அர்ஜுனனை விரும்புறாங்க. அப்ப சுபத்ரா தேவிக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவி பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நல்லா விரும்புறாங்க. இது கிருஷ்ணாவுக்கு தெரியும். ஆனா பலராமர் என்ன வாக்கு கொடுத்திருக்காரு, நான் சுபத்ரையை துரியோதனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இப்போ அர்ஜுனன் தர்ம சங்கடமா நிலையில் ஆயிட்டார். இப்ப என்ன பண்ணாரு, சுபத்ரா தேவி பார்க்கணும். அப்போ அஸ்தினாபுரத்திலிருந்து மாறு வேடத்துல வந்திருக்காரு துவாரகை, மாறு வேஷத்துல வந்திருக்காரு. யாரோ கண்டுபிடிச்சா பலராமர் தெரிஞ்சா அர்ஜுனன் உண்டில் நாயிடுவார். ஸோ அர்ஜுன் என்ன பண்ணுவாரு, ஒரு மாறு வேடத்துல வந்துட்டு கிருஷ்ணா கூட தங்கியிருக்கார். அப்போ கிருஷ்ணா சொல்ல, கிருஷ்ணா நான் என்ன பண்றது, எப்படி நான் சுபத்ரா, பலராமன் எப்படி இதை ஒத்துக்குவாரு,
பலராமன் சம்மதிப்பாரா? கிருஷ்ணா அப்படியே பொறுமையா, கிருஷ்ணா இன்னொன்னு, கிருஷ்ணகிட்ட இன்னொரு குணம் என்னன்னா அவர் அமைதி மௌனமா இருப்பார். பட் ஆனா டைம் பிளேஸ் சர்க்கம் இடம் நேரம் காலத்துக்கு தகுந்தார் போல சிந்திக்கக்கூடியவர், இடம் நேரம் காலத்துக்கு தகுந்தார் போல. இதெல்லாம் இந்த இந்த குணங்களை நம்ம பகவானிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். பகவானிடமிருந்து இந்த தெய்வீகமான குணங்களை கற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணா அமைதியானவர், அதே சமயம் இடம் நேரம் காலத்துக்கு தகுந்தார் போல சிந்திப்பவர், ரொம்ப சாதுரியமா பேசக்கூடியவர், எக்ஸ்பர்ட். அவர் இந்த மாதிரி விஷயங்கள வெரி எக்ஸ்பர்ட், சாதுரியமா பேசக்கூடியவர். அப்போ அர்ஜுன்கிட்ட சொல்றாரு, என்ன பண்றது இப்போ பலராமன்னா என்ன பண்ணிட்டாங்க, வசுதேவட்ட சொல்றாங்க சுபத்திரைய வந்து துரியோதனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அர்ஜுனனுக்கு ரொம்ப தர்மசகமா இருக்கு, கிருஷ்ணா என்ன பண்றது, நீங்கதான் ஹெல்ப் பண்ணும். இப்போ சரணடைந்த ஆன்மாக்களுடைய பாதுகாவலன் கிருஷ்ணனுடைய இன்னொரு குணம், தன்னை நாடி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆபத் பாந்தவன் அனாதரட்சகன். அர்ஜுனன் சரணாகதி பண்ணார், பிரபு எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க. நான் என்ன பண்றது அர்ஜுனா, நான் பலராம அண்ணா மீறி என்ன செயல்பட முடியும், பலராம அண்ணா மீறி நான் ஒண்ணும் செய்ய முடியாது. வேணா ஒண்ணு பண்ணு, சுபத்திரையை கூட்டிட்டு நீ போயிடு, சுபத்திரையா கடத்தின் போயிடுறாரு. இது தெரிஞ்சா பலராமர் என்னை கொண்டுடுவார், சுபத்ரா தேவி தூக்கின்னு போயிட்டேன்னு தெரிஞ்சது பலராமர் என்ன உண்டில்லன்னு ஆக்கிடுவார். இப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, சரி அப்ப நீ என்ன பண்ண, உனக்கு சுபத்ரா வேணா நீ போய்தான் ஆகணும், நான் பலராமனாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ சுபத்ரா அழைச்சிட்டு போன. சுபத்ரா தேவி ரதம் ஓட்ட சொல்லிட்டு நீ உட்காந்து போன. சுபத்ரா தேவி ரதம் ஓட்டினாங்க, அர்ஜுனன் உட்காந்து போனாங்க, சுபத்ரா தேவி அழைச்சிட்டு போயிட்டார் அர்ஜுனன். பலராமருக்கு தெரிய வந்ததும் பயங்கரமான கோபம், தன் கதை எடுத்துட்டாரு, என்ன ஒரு தைரியம் இருந்த அர்ஜுனன் மாறு வேடத்துல வந்து என் தங்கையை வந்து சிறைபிடிச்சிட்டு கடத்தின்னு போயிருப்பான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை கொல்லணும். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, பலராமண்ணா சுபத்ரா தேவியும் அர்ஜுனனை விரும்புறாங்க, அர்ஜுனனும் சுபத்ரையை விரும்புறாங்க. இல்லையா, இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா, யார் யார் அழைச்சிட்டு போனாங்கன்னு, ரதம் ஓட்டினது என்னமோ சுபத்ரை தான், அர்ஜுனன் தான் ரதத்துல உட்காந்துருந்தாரு. அப்போ அர்ஜுனனு சுபத்ரா தேவி அழைச்சிட்டு போனாங்களா, சுபத்ரையை அர்ஜுனன் அழைச்சிட்டு போனாரா? பலராம ஒரு நிமிஷம் யோசிச்சாரு, இப்போ சுபத்ரா தான் தேர் ஓட்டிட்டு போனா, சுபத்ரா தான், அப்ப என்ன சுபத்ரா விரும்பி போனா அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப சாமர்த்தியமா அழகா பேசி தன் பக்தனை இக்கட்டான ஒரு சூழ்நிலையில காப்பாத்து. பலராமர் கோபம் வந்துச்சோ, அர்ஜுனன் உண்டில் அழக சாமர்த்தியமா பேசி சம்மதிக்க வச்சிட்டார் பலராமர். ஸோ இதெல்லாம் கிருஷ்ண எக்ஸ்பர்ட், சாதுரியமா பேசுறது, ரொம்ப இடத்துக்கு நேரத்துக்கு காலத்துக்கு தகுந்தார் போல சிந்திக்கிறது, நிபுணர், விசுவாசம் உடையவர். தன்னிடம் யாராவது சிறிதளவு சேவை செய்தாலும் பகவானதை 100 மடங்கு பெரிதாக்கிறார். சின்னதா அவர் சேவை பண்ணிட்டாலும் பகவான் அதை பன்மடங்கு அது பெரிதாக்கி பாராட்டக்கூடியவர். திடமான உறுதியுடையவர், திடமான உறுதி, எந்த ஒரு விஷயத்திலும் சற்றும் பின்வாங்காத உறுதி, திடபிரதா. அவர் இடம் பொருள் ஏவலை உணர்ந்தவர், சாஸ்திரங்களை கண்ணோட்டத்தில் காண்பவர், எந்த ஒரு செயலையும் சாஸ்திர ரீதியாக சாஸ்திர சக்ஷுஷு சாஸ்திரங்கிற பார்வையில பார்க்கிறவர். அப்போ சாஸ்திரப்படி என்ன, கொடூரமான செயல் பண்ணவங்களை கொள்ளலாம், ஆததாயினா வீட்டுக்கு தீ வச்சவங்க, விஷம் வச்சு கொல்ல பார்த்தவங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சிட்டவங்க, அடுத்தவங்க மனைவி அபகரிச்சவங்க, இவங்கெல்லாம் தண்டிக்கலாம் சாஸ்திரப்படி. அப்ப கிருஷ்ணன் சொல்லி இந்த மகாபாரத யுத்தம் நியாயமானது, காரணம் சாஸ்திரப்படி பாண்டவர்களுக்கு பெரும் குற்றம் விளைவித்திருக்கிறார் கௌரவர்கள். அப்போ பாண்டவர்களுடைய கஷ்டத்திலிருந்து அவங்களை மீட்கணும், காக்கணும். அப்ப சாஸ்திரப்படி அவர்கள் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டே ஆகணும். ஆனா பாண்டவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு இந்த சண்டை வேணாம், நாங்க சமாதானமே போய்க்கலாம். கிருஷ்ணன் சொல்லி, நோ நோ, திஸ் நாட் கரெக்ட், சாஸ்திரப்படி இது சரியில்லை, அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க, தப்பு செஞ்சவங்க தண்டனை கொடுத்தே ஆகணும், அதுவும் நீங்க சத்திரியா, நீங்க ஃபைட் பண்ணி ஆகணும். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரித்தோனோ புத்திமாமே வைசசி அசம் செய்யல. அர்ஜுனா, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் என்னை நினைத்துக் கொண்டு எனக்காக யுத்தம் செய்வாயாக, இவ்வாறு நீ செய்வாயானால் நீ என்னை வந்து அடைவாய் எவ்விதத்திலும் சந்தேகம் இல்லை, உன் மனதையும் புத்தியும் எனக்கு அர்ப்பணித்து எனக்காக நீ செயலாற்றுவையானால் நீ என்னை வந்து அடைவாய். கிருஷ்ணா ஆல்வேஸ், அவர் எப்பவுமே சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய. அப்புறம் மிகவும் தூய்மையானவர், பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் சம, கிருஷ்ணா தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், பவித்ரம், சுய கட்டுப்பாடுடையவர், செல்ஃப் கண்ட்ரோல்டு. அவர் யாரும் கிளர்ச்சி அடைய செய்ய முடியாது. கிருஷ்ணா
தன்னில் திருப்தி அடையக்கூடியவர் ஆத்மா ராம. கிருஷ்ணரை போய் வெளியிலிருந்து யாரும் சந்தோஷப்படுத்த வேண்டாம். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சந்தோஷமாகணும்னா நம்மளை யாரும் வெளியிலிருந்து சந்தோஷப்படுத்தணும். பிரபு நீங்க அப்படி நீங்க இப்படி உங்களை மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னா ரைட் ஓகே சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணாவை அப்படி யாரும் வெளியிலிருந்து வந்து சந்தோஷப்படுத்த வேண்டாம். அவர் தன்னில் திருப்தி அடையக்கூடியவர், தன்னில் திருப்தி அடையக்கூடியவர். அப்ப அவர் தன்னுடைய புலன்களை, கிருஷ்ணனுடைய புலன்கள் ஆன்மீகமானது, அது வெளியிலிருந்து யாரும் திருப்திப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி தன் புலன்களை வென்றவர் கிருஷ்ணா. கோபியிலோடு நடனம் ஆடும்போது அப்படியே மறைஞ்சிடுவார், கம்ப்ளீட்லி டிட்டாச். ராசன லீலை புரியும் போது கிருஷ்ணா மறைஞ்சிடுறார். அதனாலதான் பீஷ்மர் சொல்றாரு சபையில, எல்லாரும் என்ன வந்து சிறந்த பிரம்மச்சாரிங்கிறாங்க, ஆனா கிருஷ்ணரே தலை சிறந்த பிரம்மச்சாரின்னு. அவ்வளவு கோபிகள் மத்தியில நடனம் ஆடும் போதும் கிருஷ்ணா செல்ஃப் கண்ட்ரோல்டா இருந்தாரு. அவர் மாதிரி யாரும் இருக்க முடியாது. ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என் பிரம்மச்சாரி விரதத்தை நான் கைவிட்டிருப்பேன். அப்போ கிருஷ்ணா எல்லாத்துலயும் வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் 100% 100% நிரம்ப பெற்றவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். திறமானவர், ஸ்திரமானவர், புலன் கட்டுப்பாடுடையவர், மன்னிக்கும் தன்மை கொண்டவர். இது இன்னொரு குவாலிட்டி பகவான் நம்ம கத்துக் கொடுக்கிறார். இதெல்லாம் பகவான் கத்துக் கொடுக்கிற ஒரு கிருஷ்ண பக்தர் பகவானை பின்பற்றக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். இதெல்லாம் ஸ்திரமான மனது, சுய கட்டுப்பாடு, தூய்மை, சாஸ்திரங்கள் கண்ணோட்டத்துல பாக்குறது, விசுவாசமா இருக்கிறது, கலைகளை கற்றுக்கொள்வது, சமையல் கலை, இயல், இசை, நாடகம், பாட்டு பாடுறது, நாடகம் நடிக்கிறது, இதெல்லாம் கிருஷ்ண பக்திக்காக பயிற்சி பண்ணணும். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். இந்த குணங்கள்லாம், இந்த குணங்கள்லாம், இந்த இதெல்லாம் வளர்த்துக்கணும் நம்ம. அதான் கிருஷ்ணர் வந்து ஒன்னொன்னா காமிச்சு கொடுக்கிறார். இந்த குணங்கள்லாம் எப்படி கிருஷ்ணரிடம் முழுமையா இருந்தது, அதை பக்தர்களும் எப்படி வளர்த்துக்கணும். அவ மன்னிக்கக்கூடிய தன்மை கிருஷ்ணரிடம் ஏராளம் உண்டு. மன்னிக்கிற தன்மை சிசுபாலன் பொறாமினால எவ்வளவு திட்டினாலும் கிருஷ்ணா அவரை மன்னிச்சு விட்டுட்டே இருந்தார். அப்ப சிசுபாலன் குழந்தையா வந்த பொழுது அவனுக்கு நெற்றியில கூட ஒரு கண்ணு இருக்கு. அவங்க அம்மாவுக்கு ஒரே பயம், இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கு. அப்ப அசிரீரி என்ன சொல்லுது, அசிரீரி கேட்டது, இந்த பையன் யார் மடியில வைக்கப்படுறானோ அப்ப அவன் கண்ணு மறையும், நெற்றியில உள்ள கண்ணு, அந்த பையனை அவனை கொள்ளுவான், அவரு தான் அவரை கொள்ளுவாங்க. அப்ப கிருஷ்ணருடைய அத்தை பையனாக்கும் சிசுபாலன், கிருஷ்ணாவுடைய அத்தை பையன். அப்ப கிருஷ்ணா அத்தை வீட்டுக்கு வராங்க, சிசுபாலனை வந்து கிருஷ்ணனுடைய மடியில வச்சாங்க, உட்கார வச்சாங்க, இந்த கண்ணு மறைஞ்சிடுது. அப்போ அத்தைக்கு தெரிஞ்சு போயிடுத்து, கிருஷ்ணர் தான் என் பையனை கொல்ல போறேன். கிருஷ்ணர் சொன்ன, அத்தை சொன்ன, கிருஷ்ணா என் மகனை நீ கொண்டுடாதன்னு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு, ஓகே நான் அவனை கொல்ல மாட்டேன், அவன் என்னை வந்து எவ்வளோ பரிகாசம் பண்ணாலும் நான் மன்னிச்சு விட்டுட்டே இருப்பேன், ஆனால் 100 முறைக்கு மேலே பரிகாசம் பண்ணானா நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டே இருப்பேன், ஆனால் 100க்கு மேற்பட்ட என்ன பரிகாசம் பண்ணால் நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். இது சிசுபாலனுக்கு நல்லாவே தெரியும். கிருஷ்ணா வந்து அவன் கண்டபடி திட்டுவான், ஏய் கிருஷ்ணா கோழையே, நீ மாடு மேய்க்கிறவன், நீ அவனே இவனே எல்லாம் திட்டுவார் கிருஷ்ணா. 99 வரைக்கும் திட்டுவான், அப்புறம் நிப்பாட்டிடுவான். ஏன்னா தெரியும் அதுக்கு மேலே திட்டுனா கிருஷ்ணா கொண்டுடுவார். 99 வரைக்கும் ஒருவா நிப்பாட்டிடுவான். ஆனால் ஒரு நாள் என்னாச்சு, யுதிஷ்டிர மகாராஜோட ராஜஸ்ரீ யஜ்யப்படக்கூடிய சபையில் பொறாமை அதிகமாகி சிசுபாலனு என்ன ஆயிடுச்சு, இந்த ராஜசூய யாகத்துல யாருக்கு முதல் பூஜை, அக்ர பூஜை, முதல் பூஜை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த நபர் யாரு இந்த சபையில, வியாச மகரிஷி இருக்காங்க, நாரத மகரிஷி இருக்காங்க, பீஷ்மர், எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப இந்த அக்ர பூஜை யாகசாலையில ராஜசூய யஜ்யத்துல முதல் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர் யாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, சற்றும் யோசிக்காமல் அந்த சபையிலே வயது குறைந்தவர் சகதேவர், அவர் எழுந்து சொன்னாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அதுக்கு தகுதி வாய்ந்தவர், இந்த யாகம் பூஜை எல்லாம் அவருக்கு தான் முதல் மரியாதை. இந்த சபையில் அனைவரும் ஆமோதித்தார்கள், கரெக்ட். சகதேவன் வயதில் குறைவராக இருந்தாலும், நம்மை காட்டிலும் வயதில் சிறியவனாக இருந்தாலும், தர்மம் அறிந்தவன், அனைத்தும் அறிந்தவன். அப்ப சகதேவன் சொல்றது முற்றிலும் சரி, இந்த யாகத்துல முதல் பூஜை வழிபடப்பட வேண்டியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சிசுபாலனுக்கு போறாம தாங்கள், உடனே சபையில் எழுந்துச்சு, யார் இந்த கிருஷ்ணா, அவர் என்ன என்ன குலம், அவன் பிறவியில சத்திரியன்கிறீங்க, அவங்க ஆடு மாடு அந்த போய் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், வைசியர் குலத்துல இருக்கான் அவர். அவர் வந்து யாரு கிருஷ்ணா, அவர் சத்திரியரா இல்ல அவர் வந்து வைசியரா,
என்ன கோத்திரம் என்ன குலம் அவரு பெண்களோடு நடனம் மாறி இதுதான் ஒரு ஒரு ஆளுக்கு அழகு இந்த மாதிரி ஆளு தான் நீங்க தேர்ந்தெடுப்பு இப்படி எல்லாம் போய் பரிகாசம். அப்ப நம்முடைய ஆச்சாரியர்களும் அழகா அதுக்கு சிசுபாலன் வந்து கிருஷ்ணரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை வந்து அழகா அதோடைய வியாக்கியானத்தை வந்து மாற்றி அமைச்சு அழகா கொடுக்குறான். சிசுபாலன் சொன்னது உண்மைதான், கிருஷ்ணர் எந்த வர்ணத்தையும் சேர்ந்தவர் அல்ல, கிருஷ்ணர் வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டவர். சாதுர் வண்ணம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரமவ்யம் வித்ய அகர்த்தாரம் அவ்யயம். இந்த நான்கு வர்ணங்கள் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூதரன் இது பகவான் தான் தோற்றுவிச்சார். சதுர்வண்ணம் மயா சிஸ்டம் என்னாலே படைக்கப்பட்டது, எதன் அடிப்படையில? குண கர்ம விபாகசக, குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையில். தசிய கர்த்தா, அதுக்கு கர்த்தா நான் தான், ஆனால் அதுல இருந்து அப்பாற்பட்ட வித்ய அகர்த்தாரம் அவ்யம், நான் அழிவற்றவன், இந்த வர்ணாசிரமங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்ப கிருஷ்ணர் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, கிருஷ்ணவர் வைசிய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நிர்குணா, இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால சிசுபாலன் சொன்னது சரிதான், கிருஷ்ணவரும் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் அல்ல, கிருஷ்ணர் ஒரு வைசிய குலத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ஆனா அவன் என்ன என்ன யோஜனையில் சொன்னா, கிருஷ்ணரை அவமதிக்கக்கூடிய விதத்துல சொன்னான். இப்படி பரிகாசம் பண்ணுவோம், அங்குள்ள சபையில உள்ளவங்க எல்லாம் பயங்கரமான கோபம். பீமன் தன் கதையை எடுத்துக்கிட்டார், அர்ஜுனன் தன் காண்டிபத்தை எடுத்தார், பீஷ்மர் எல்லோரும் மிகுண்டு எழுந்தார்கள் சபையில சிசுபாலனை கொள்றது. ஏன்னா சபையில எல்லோரும் முன்னாடி பகவானை அவதூறு பேசும்போது பக்தர்கள்லாம் காதை பொத்தி கொண்டு தன்னுடைய அஸ்திரங்கள் எடுத்தாங்க சிசுபாலனை கொள்றது. இனி கொண்டு மேல போனா சபையில பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடும்னு கிருஷ்ணா சுதர்சன விட்டார். சுதர்சன சக்கரம் அப்படி சூரியனை போல பிரகாசமாயி வந்து சிசுபாலனுடைய தலையை சீவி தலையை அப்படி இளநி சீவர மாதிரி சீவிட்டார் கிருஷ்ணா. அப்ப எல்லோர் முன்னிலும் சபையில சிசுபாலன் தலை துண்டிக்கப்பட்டு எல்லோர் முன்னிலும் சபையில சிசுபாலனுடைய ஆன்மா கிருஷ்ணனுடைய உடல்ல இரண்டரை கலந்தது. இந்த முக்திக்கு சாயுஜ்ய முக்தின்னு பேர், கிருஷ்ணனுடைய உடல்ல இரண்டரை கலக்கூடிய முக்தி சாயுஜ முக்தி. இதை பெரும்பாலும் 100% பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா சாயுஜ முக்திங்கிறது கிருஷ்ணனுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாது, அது ஒரு தற்கொலைக்கு சம பக்தர்கள் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் சூசைட், கிருஷ்ணனுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாது. இந்த முக்தியை ஞானிகள் பிரம்மவாதிகள் ஞானிகள் மாயாவாதிங்க கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முக்தி சாயுஜ முக்தி. அதை வந்து கிருஷ்ணர் சிசுபாலனுக்கு கொடுக்கிறார் தன் கையால கொல்ல போறதுனால. அவனை மன்னித்தது மட்டுமல்ல அவனுக்கு முக்தியும் நல்கிவிட்டார். இதுதான் பகவான் கிருஷ்ணர். அப்போ அவரு மன்னிக்கும் தன்மை கொண்டவர், கம்பீரமானவர், கம்பீரம். கிருஷ்ணனிடத்துல ஒரு கம்பீரம் உண்டு, எப்படி? ரொம்ப அழகு. அக்ரூரர் வந்து விருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுரைக்கு அழைச்சிட்டு வர்றார் மதுராவுக்கு. ஏன்னா கம்சன் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தார் இந்த ரெண்டு பசங்களையும் விருந்தாவனத்திலே கொண்டுடணும். எவ்வளவோ அசுரங்கள், பூதனா சக்கடாசுரன் நகாசுரன் பகாசுரன் திருநாவர்தன் தேர்காசுரன் பிரம்மாசுரன் பௌமாசுரன் பியூமாசுரன் கேசி அரிஷ்டாசுரன் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. ஒத்து நாளை கூட இவங்களை கொல்ல முடியல, மாறாக அவங்க தான் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாங்க. அது கம்சன் என்ன பண்ணாரு, இனி கொண்டு அவங்களை அங்க வச்சிருந்தா கொல்ல முடியாது, இவங்களை எப்படியாவது மதுராவுக்கு அழைச்சிட்டு வரும். மதுரையில வச்சு ஒரு பெரிய ஏற்பாடு, ஒரு தனுர் யஜ்யம், பெரிய ஒரு வில்லு யாகசாலையில ஒரு பெரிய பிரம்மாண்டமான வில்லு வச்சு ஒரு தனுர் யஜ்யம் நடக்குது. தனுர் யஜ்யம், அந்த தனுர் யஜ்யத்துக்கு போற வழியில ஒரு பிரம்மாண்டமான யானை, சாரி தனுர் யஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மல்யுத்த களம், அந்த மல்யுத்த களத்துக்கு போற வழியில ஒரு பிரம்மாண்டமான யானை குவளைய பீடம்னு ஒரு யானை. இதெல்லாம் ஏற்பாடு எதுக்கு, கிருஷ்ணரை கொள்றதுக்காக. முதல்ல யாகசாலையில வருவாங்க, அங்கேயே அவங்களை கொண்டுடணும். ஒருவேளை அங்க தப்பிச்சுட்டா அடுத்தது கோலையப்பிட யானை, அங்க தப்பிச்சா அடுத்தது மல்யுத்த களம். பெரிய பெரிய மல்லர்கள், மலைபோல் உள்ள மல்லர்கள், சானூரன் முஸ்டிகன் பெரிய மாமிச மலைகள் அவங்க. இந்த குவளையப்பிட யானை 10,000 யானை பலம் கொண்ட ஒரு யானை, ஜராசந்தனுடைய யானை. இப்ப ஜராசந்தனிடத்துல கம்சன் யுத்தம் தொடுத்து இந்த யானையை வந்து அடக்கினர், யானையை வந்து யானையோட சண்டை போட்டு இந்த குவளைப்படை யானையை கண்ட்ரோல் பண்ணார். இப்ப அதனுடைய கம்சனுடைய வீரத்தை பார்த்து ஜராசந்தன் என்ன பண்ணாரு, இந்த யானையும் பரிசாக கொடுத்து தன் மகள்களையும் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் கம்சன். மாமன்னர் ரைட்டர் ஜராசன், மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் கம்சனுடைய மாமன்னர் ரைட்டர்.
அப்ப சீதனமா குடுக்கும்போது யானையும் சேர்த்து அனுப்பிச்சுட்டார் மதுராவுக்கு. இப்ப என்னாச்சு, கிருஷ்ணரும் பலராமரும் மதுரையில் பிரவேசிக்கிறார்கள். பன்னெடும் காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணருடைய அழகை பருகுவதற்கு. ஏன்னா குழந்தையா இருந்து ஜெயில வந்த உடனே அந்த சிறைச்சாலையில் தோன்றிய உடனே வசுதேவர் குழந்தையை எடுத்துன்னு போய் விருந்தாவனத்தில் விட்டுட்டார். 12 ஆண்டுகள் விருந்தாவனத்தில் இருந்தாரு குழந்தையை. மதுராவாசிகள் யாருமே கிருஷ்ணரை பார்க்கல. இப்போ ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த குழந்தைகளை திரும்பி அழைச்சிட்டு வராங்க மதுராவுக்கு. மதுரா வீதியில கிருஷ்ணரும் பலராமரும் நடந்து வருவது கண்கொள்ளா காட்சியாகிறது. பலராமர் பௌர்ணமி நிலவு போல தேஜஸ், நீல நிற ஆடை உடுத்திருக்கார். ஒரு கையில ஏற்கலப்பையும் இன்னொரு கையில கதையும் வச்சிருக்கார். கிறிஸ்தரோ மலைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்களும், மார்புல ஸ்ரீவஸ்துபுரியும் கௌஸ்துபனும் என்றும் வாழாத வைஜெயந்தி மாலை, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடையமணி, தலையில் அழகான மயிர்பீழி, இதையெல்லாம் பார்த்து மதுராவாசிகள் பேரானந்தம் அடைஞ்சாங்க. கிருஷ்ணனுடைய அழகுல மயங்கின. பூ கட்டுறவங்களா பூ கட்டுறது விட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க. வியாபாரம் பண்றவங்களா ஸ்தம்பிச்சு போனாங்க. ஒரு வினாடி அந்த அந்த தெருவில் அந்த மதுரா வீதியில் கிருஷ்ணரும் பலராமரும் வரும்பொழுது வழிநடுக எல்லோரும் சிலை போல ஒரு தூண் போல ஸ்தம்பிச்சு போனாங்க. ரமிச்சு போய் அவங்க அழகையே பருகிட்டு இருந்தாங்க. பெண்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. கிருஷ்ணர் பலராமரும் மதுரையில வராங்க தெரிஞ்ச உடனே மதுராவில் இந்த பொண்ணுங்க குளிக்கிறத பாதியில விட்டு ஓடி வந்துட்டாங்க. தலைமுடி சீவிட்டிருக்கும் போது பாதி ஜடையோட ஓடி வந்துட்டாங்க. துணியை கீழே போட்ட துணியை மேலே போட்டு, மேலே போட்ட துணியை கீழே போட்டு, எங்கே எது எங்கே போடுறது எல்லாம் மறந்து போனாங்க. கிருஷ்ணரை பார்க்க அவ்வளோ ஆர்வம், எவ்வளோ வருஷமாக காத்துக்கிருக்காங்க. போய் மாடியில் வீட்டில் கன்னி மாடம், கன்னி மாடத்தில் மேலே மாடியில் போயிட்டு அங்கிருந்து கிருஷ்ணாவை பார்க்குறாங்க. தங்கள் கண்களாலேயே கிருஷ்ணரை தழுவி கொண்டார்கள். கிருஷ்ணனுடைய அழகு அப்படியே அரவணைச்சிக்கிட்டா கண்ணால். அப்படியே மதுரா தெருக்கல்ல கிருஷ்ணரும் பலரும் அப்படி கம்பீரமாக நடந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அற்புதமா லீலை. ஒரு சலவை தொழிலாளி துணியெல்லாம் வந்து பிரஷ் பண்ணி துவைச்சு புது வஸ்திரங்களை எடுத்து அதை ஆபரணமெல்லாம் பதிச்சு அதை கொண்டு போற கம்சனுக்கு. இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடு வராங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்டாரு, ஏ வாஷர்மேன், ஏ டோபி, அது என்ன துணியில வச்சுட்டு நீ நல்லா இருக்கேன், எனக்கு ரெண்டு பேர் கூட இந்த வஸ்திரங்களை எடுத்து எனக்கு பலராமண்ணாவுக்கு இந்த பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவனுக்கு பயங்கரமான கர்வம் அந்த சலவை தொழிலாளிக்கு. ஏ பாலகனே, என்ன தைரியம் இருந்தா மன்னனுடைய ஆடையை நீ கேப்பா, இது கம்சனுக்காக தயார் பண்ணி எடுத்துன்னு போறோம். முத்து பவளம் வைரம் வைடரும் விலை மதிக்கும்படி ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வஸ்திரம், உனக்கு அது கேக்குதா இந்த வஸ்திரம்? இத ராஜா கேட்டிருக்கணும், உன் தலையை துண்டிச்சிருப்பாரு. ராஜா ஏன், இதோ போராணி காவலாளி, இவன் காதல பட்டிருக்கணும் இந்த வஸ்திரம் உனக்கு கேட்டது, தலையை துண்டிச்சிருப்பான்னு கிருஷ்ணர் சொன்ன. தருவியா தரமாட்டேன், நீ கெட்ட கேட்டுக்கு ராஜாவுடைய வஸ்திரம் கேக்குதா? அகங்காரம் கொண்டு பேசுறான் அந்த தொழிலாளி, சலவை தொழிலாளி. அவன் தலைய அப்படி கிள்ளி போட்டார் கிருஷ்ணா. பூவுல வந்து காம்பு கிள்ளுவாங்க, பூ கட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பு கிள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி அவன் தலை, அவன் உடம்புல அவன் தலையை கிள்ளி போட்டார் கிருஷ்ணர், ஒரே கிள்ள, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வஸ்திரம் எடுத்து கிருஷ்ணரும் பலராமரும் போட்டுக்கிட்டாங்க, நண்பர்களை எடுத்து போட்டுக்கிட்டாங்க, அப்படியே நடந்து வர்றாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் வந்தவொடனே வர வழியில அந்த குப்ஜா அப்படிங்கிற ஒரு பூனி, ஒரு உடம்புல 3 வளைவு அவளுக்கு, அப்படியே மெதுவா நடந்து வர்றான் குப்ஜா. குப்ஜாவை கண்ட உடனே கிருஷ்ணா கேட்டாரு, ஓ அழகியே, அவ ஒண்ணு கூண் உளுந்துதான் இருக்கிறான், அப்படி கூணாயி அப்படி போறா. அவளை பார்த்தவொடனே கிருஷ்ணா, அழகியே நீ என்ன கையில கொண்டு போற? அவ சொன்னா, நான் சந்தன தைலம் கொண்டு போறேன் கம்சனுக்கு ராஜாவுக்கு, எனக்கு கொஞ்சம் தருவியா நீ, அந்த சந்தன தைலம் எனக்கு தரியாது. கிருஷ்ணரை பார்த்தோடனே அந்த கூணி அந்த குப்ஜா கிருஷ்ணனுடைய அழகுல மயங்கினான். ஓ தாராளமா அந்த தைலத்தை எடுத்து கிருஷ்ணனுடைய உடம்பெல்லாம் தடை விடும். கிருஷ்ணோட உடம்ப தடை விடும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அந்த சந்தன தைலம் எடுத்து கிருஷ்ணோட உடம்புல பூசி விடுறான். அப்ப கிருஷ்ணா அவளுடைய கால் மேல தன் கட்டை விரல வைத்து ஊனி தன்னுடைய இந்த இதால அவ தாடையில ஒரு தட்டு தட்டு தூக்குனர். அப்படி ஒரு தட்டு தட்டுனு ஒரு கூணெல்லாம் விழுந்து நிமிந்து போய் ஒரு அழகான பொண்ணாயிட்டு, அப்படியே மெல்லி இடையும் நீண்ட கூந்தலும் அப்படி ஒரு அழகு, நல்ல ஒரு அழகான பொண்ணாயிட்டான். உடனே அவர் கிருஷ்ணரை தழுவி கொண்டார், பிரபு நீ எங்க வீட்டுக்கு வரணும், நான் உங்களுக்கு விருந்து தயார் பண்றேன், என்னுடைய எங்கூட நீங்க இருக்கணும், நீங்க வாங்க. கிருஷ்ணன் சொன்னார், இப்போ நான் போ, நான் அப்புறம் வரேன், கூட பலராமன் நல்லா இருக்க, பலராமன் இருக்காரு,
கிருஷ்ணாவுக்கு வெக்கம் வந்துருச்சு. கிருஷ்ணாவுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கூச்சமும் கூச்சம், இந்த குணமும் கிருஷ்ணனிடத்துல உண்டு, வெக்கப்படுவேன். கிருஷ்ணா சொன்னாரு, நீ முன்னாடி போ, நான் அப்புறமா, எனக்கு கொஞ்சம் வேலையில இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன், நீ முன்னாடி போ. அவளுடைய விருப்பத்தையும் கிருஷ்ணா பூர்த்தி செய்தார். எல்லா பெண்களையும் வசீகரி ஆக்கிர செய்தி கிருஷ்ணக, எல்லோரையும் வசீகரிக்க, ஒரு பெண்களையும் வசீகரிக்கூடியவர். எவ்வளவு பெண்கள் கோபிகள்லாம் கிருஷ்ணனுடைய அழகுல மயங்கின. அப்ப சொல்றாங்க கோபிகள்லாம், இங்க யாரும் யமுனா நதிக்கரை பக்கம் போயிடாதீங்க, அப்படியே போனீங்கனாலும் அங்க ஒரு பையன் ஃப்ளூட் வாசிப்பார் கோபிநாதர், அந்த ஃப்ளூட்டை மட்டும் கேட்டுடாதீங்க, அந்த வாய்ஸ், அந்த ஃப்ளூட், அந்த அந்த புல்லாங்குழல் ஓசையை நீங்க கேட்டீங்கன்னா, யாராவது யமுனா நதிக்கரையில போய் புல்லாங்குழல் ஓசையை கேட்டு நீங்க எல்லா மரம், வீடு, குடும்பம், சமுதாயம், பற்று எல்லாம் போயிடும். உங்க மனது பூரா அந்த புல்லாங்குழல் ஓசையில் வசீகரிக்கப்பட்டு கோவிந்தனுடைய திருப்பாதத்தில் மட்டுமே இருக்கு. அதனால யாராவது பௌதீகத்துல பற்றுதலுக்கு அந்த பக்கம் போயிடாதீங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க, கோவிந்தன் உங்களை வசீகரித்து விடுவார். அப்படி ஒரு அழகு கிருஷ்ணா. அப்போ இந்த சந்திர தையெல்லாம் பூசிட்டு புது வஸ்திரம்லாம் போட்டு அப்படி நடந்து வர்றாரு கிருஷ்ணா. அப்ப அந்த இடத்துல சுதாமான் ஒரு பிளவர் கார்லண்ட், பூ கற்றவர். இது நம்ம துவாரகையில் உள்ள சுதாமா இல்லை, இது மதுரையில் உள்ள ஒரு சுதாமா, ரெண்டு மூணு சுதாமா இருக்காங்க, இதுல ஒரு சுதாமா. இவரு ஒரு பூக்கடை தொழிலாளி. கிருஷ்ணரையும் பலராமனையும் பார்த்த உடனே ஓடி வந்து அவங்க பாதங்களை வந்து நமஸ்காரம், கிருஷ்ணா பலராம தயசீதே என்னுடைய என்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன். அப்ப கிருஷ்ணர் கேட்டாரு, சுதாமா எனக்கு நீ கார்லண்ட் தருவியா, நீ மாலை தரியா? இதோ ஓடி போய் இருக்கிறதுல பெஸ்ட் கார்லண்ட், அவர் பண்ணின மாலையிலே அழகான மாலை, வண்டுகள் எல்லாம் சுத்தி சுத்தி ரீங்காரம் எடுக்கக்கூடிய அற்புதமான மனம் கமலும், தெய்வீகமான மனம் கமலும் மாலை, அதை எடுத்து கிருஷ்ணருக்கு பலராமருக்கு சூடி விட்டார். அந்த கிருஷ்ணர் சொன்னார், சுதாமா நீ இந்த ஒரு கைங்கரியம் செய்ததால உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிட்டும், நீ வாழும் போதும் எல்லா ஐஸ்வர்யத்தோடு வாழ்வாய், இந்த சரீரத்தை விட்டதும் நீ என்னுடைய உலகத்தை அடைவாய். மனபோக ஆசீர்வதிச்சார் சுதாமா. சுதாமாவின் கண்கள் எல்லாம் கண்ணீர் மல், கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை அபிஷேகம் செய்தார். அப்படி இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது ஒரு அழகான வாசனை திரவியம், இந்த சென்ட், அக்ரோ இதெல்லாம் வச்சிருக்க ஒரு 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 சர்வெண்ட், அவர் ஓடி வந்து எல்லா வாசனை திரவியங்களையும் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அர்ப்பணித்தார். இது போல மதுரா தெருக்கல்ல கம்பீரமாக ரெண்டு பேர் வந்து இந்த யாகசாலைக்குள்ள நுழைஞ்சாங்க. பெரிய யஜ்யம், தனுர் யஜ்யம் நடக்குது. யாகசாலையில் போய் யாக வில்ல வில்ல தூக்கி நிறுத்தி வில்ல முறிச்சர், எப்படி ராமர் வந்து சிவதனுசு முறிச்ச மாதிரி வில்ல தூக்கி நிறுத்தினோடனே அங்க இருக்கிற கம்சனுடைய வீரர்கள் சண்டை போடாதான் பெரும் யுத்தம் நடந்தது. அந்த வில்ல ரெண்டு பாகமா முறிச்சு பலராமர் கையில ஒண்ணு, கிருஷ்ணருடைய கையில, எல்லாரையும் அடிச்சு தும்சமாக்கிட்டான். யாகசாலையில் உள்ள அந்த அசுரங்கள்லாம், கம்சனுடைய காவலாளிகளும் தலை துண்டிக்கப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடுன. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு வில்லுடைய பாகத்தை தோல்ல வச்சுட்டு அப்படி நடந்து வந்தாங்க. திருப்பிய கம்பீரமா வராங்க. அப்படி வரும்போது இந்த குவளையப்பிட யானைக்கு மதம் பிடிச்சு அது பிளிரின்றிருக்கு. யானை குவளையப்பிட யானை, 10,000 யானை போல அது பிளிரின்றிருக்கு மதம் பிடிச்சு. அது கிருஷ்ணரை பார்த்த உடனே அப்படியே தும்பிக்கு ஓடித்து பிளிரின்று அவருக்கு அவர் மிதிக்கிறதுக்காக வேகமா வருது. கிருஷ்ணன் என்ன பண்ண, ரொம்ப சாமர்த்தியமா இந்த கால் வழியா போய் பின்னங்கால் வழியா வழியே வந்துட்டேன். யானைக்கு கோபம் வந்து திரும்பி கிருஷ்ணாவை தூக்கி இந்த பின்னங்காலியா வந்து அதை தூக்கி கிருஷ்ணாவுடைய ரெண்டு முன்னாடி காலை தூக்கி யானை மிதிக்கு போய் கிருஷ்ணா பின்னங்கால் வழியா வந்து, இப்படி யானைக்கு கோபம் வந்து பிளிரிட்டு கால் எடுத்து மிதிக்க வரும்போது கிருஷ்ணா அதை வாழை பிடிச்சிட்டார். குவளையப்பிட யானையோட வாழை பிடிச்சு கிருகிரு கிருகிரு கிருன்னு சுத்தி ஓகி வீசினார் தூரத்து. யானை போய் கண்ணு மூக்கெல்லாம் வெளியே வந்து ரத்தம் எல்லாம் பிளிர், அந்த இடம் போற ரத்தம் தெளித்து, குவளையப்பிட யானை மடிந்து தந்தம் எல்லாம் முறிஞ்சு யானை அப்படி பிளட் அப்படி வாமிட்டிங் பண்ணி குவளையப்பிட யானை. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பலராமர் அந்த ஒரு ஆளுக்கு ஒரு தந்தம், கிருஷ்ணர் ஒரு தந்தத்தை எடுத்து தோல்ல வச்சுட்டாரு, பலராமர் ஒரு தந்தத்தை எடுத்து தோல்ல வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரு யானையை போல நடந்து வந்தார். யானைகள்லாம் காட்டில் அப்படி நடந்து போகும், அப்படியே போகும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே ஆடி ஆடி ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாடி யானையுடைய சரீரப்படி மேலே ஏறி ஏறி இறங்கும், அப்படியே நடந்து கூட்டம் கூட்டமாக போகும். குட்டி யானைலாம் கூட்டிகிட்டு போகும், அது தண்ணியில் விளையாட இன்னும் அழகா இருக்கும். அது போல ரெண்டு யானைகள், ஒரு வெள்ளை யானையும் ஒரு கருப்பு யானையும் வருவது போல ரெண்டு பேரும் கம்சனுடைய யாகசாலை அந்த மல்யுத்த பூமிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்கவா வேணும், மல்யுத்த காலத்துல ரெண்டு பேரும் தூக்கி போட்டாங்க கிருஷ்ணரி பலராமரி. அங்க உள்ளவங்க எல்லாம் அழுதாங்க. மதுரா வாசிகள் ஓரொருக்கும் கிருஷ்ணர் ஓரொரு அங்க ஓரொருத்தரும்
கிருஷ்ணன் மேல ஓரொரு விதமான அன்பு கொள்றாங்க. கோபர்களும் கோபிகளும் வயது முதிர்ந்த கோபர்கள் கிருஷ்ணரையும் பலராமனையும் தன்னுடைய பிள்ளைகள் போல பாவிச்சு அழுதாங்க. ஐயோ என்ன ஒரு அநியாயம், நீதி இல்லை, தர்மம் இல்லை, அயோக்கியத்தனம், இந்த பெரிய மல்லர்கள் மலை போல உள்ள மல்லர்கள் இந்த பாலகர்கள் சண்டை போடுவதா? மதுராவாசிகளும் அழறாங்க, பெற்றோர் பாவத்தில் உள்ளவங்களும் அழுறாங்க, இந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சோதனையா, இது நியாயம் இல்ல, தர்மம் இல்ல, கம்சம் அண்ணா இது சரியில்லை, இது தர்மம் இல்ல, எல்லாம் அழுறாங்க. சக வயதுல நண்பர்கள் பலே கிருஷ்ணா பலே பலராமா, ஏன்னா இந்த பசங்களுக்குள்ள தெரியும் கிருஷ்ணர் பலராமர் எவ்வளவு பேரை கொண்டிருக்காரு, பூதனா அகாசுரன் பகாசுரன் இதெல்லாம் சாதாரணம். கிருஷ்ணருடைய நண்பர்களா பலே பலே கிருஷ்ணா பலராமா ஜமாய் ஜமாய் பலே பலே உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. நந்தகோபுரம் யசோதாமா வசுதேவர் தேவிக்கு அழற, வசுதேவர் தேவி அழுதுட்டு இருக்காங்க, இந்த பையங்களை என்ன ஆக போகுது அப்போ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன் பசங்களை பாக்குறாங்க வசுதேவரும் தேவியும். சவால் விட்டான் முஸ்டிகன் சானுர, ஏ கிருஷ்ணா பலராமா நீங்க ரெண்டு பேரும் சாதாரண குழந்தைகள் எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், நீங்க எங்க கூட சண்டை போட சரியான ஆட்கள் தான். சண்டை தொடங்குச்சு, முஷ்டியால ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. கிருஷ்ணர் பலராமர் கிருஷ்ணர் வந்து சானூர் கூட சண்டை போறாரு, பலராமர் முஷ்டிக்கு ரெண்டு பேரும் முன்ன பின்ன தள்ளிக்கிட்டு பயங்கரமான யுத்தம் மல்யுத்த காலத்துல. ஒரு குத்து விட்டாரு கிருஷ்ண சானூர் பலராமர் முஷ்டிகனுக்கு ஒரு குத்து, ரெண்டு பேரும் மூக்குலாம் ரத்தம் வந்து ஒரு பெரிய மலை போல கீழே விழுந்தாங்க. மற்ற மன்னர்கள்லாம் ஓரொருத்தரையும் வந்து அடிக்கிற அடியில குத்து விடுறதாவும் தெரிச்சு போய் விழுந்தான். பயங்கரமான யுத்தம், கம்சன் பார்த்து பயந்து போனான், கட்டளை பிடிக்கல, அந்த தேவகியும் வசுதேவனும் சிறையில் அடைங்கள், பாதாள சிறையில் அடைங்கள், உன்னை கொல்லுங்க, கிருஷ்ணரை கொல்லுங்க, பலராமர் கொல்லுங்க, போங்க வீரர்களே. கிருஷ்ணா கோபம் வந்து ஓடி போய் கம்சனை போய் அரியாசந்து பிடிச்சு இழுத்து வந்து இந்த சிங்கம் தன்னுடைய இறையை இழுத்து வருவது போல காட்டுல போன பாக்கலாம். சிங்கம் என்ன பண்ணுவோம், தன் இறையை கவ்விட்டு வரும், கவ்விட்டு வந்து கடிச்சு உதறும். அது போல தன் பக்தர்களை இழுத்து சிறையில் அடைகள் அவரை சித்திரவதை பண்ணு கொல்லுங்க, வசுதேவரை கொள்ளுங்க, தேவியை கொள்ளுங்க, கிருஷ்ணரை கொள்ளுங்க, பலராமரை கொள்ளுங்க. கம்சன் கிருஷ்ணா ஒரு ஜம்ப்ல ஓடி போய் அவனை பிடிச்சு தர தரன்னு இழுத்து வந்தார், இழுத்து வந்து கீழே தள்ளி அவனை மேல உட்காந்து ஓங்கி ஒரு குத்து விட்டார் கம்சன். மூக்கு வாயில ரத்தம் வந்து பிளிரிண்டு கம்சன். ஆகாசத்திலும் தேவர்கள்லாம் பூக்களை மலையா பொழுது, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி ஜாய், ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி ஜாய். கம்பீரம், வீரம், பலம், பலம் ஒரு குத்துதான். கம்சனை கொண்டதுக்கும் சாவணரன் முஷ்டிகள் எல்லாருக்கும் ஒரு குவளைப்படையான பிடிச்சி கரகர சுத்தூக்கி வீசிட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் அனைவருக்கும் சமமானவர், எல்லோரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவார். அவருக்கு தேவர்கள் அசுரர்களை பாரபட்சம் கிடையாது. அப்படி இல்லைன்னா சிசுபாலனுக்கே அவர் முக்தி கொடுத்தார். அப்ப கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்க குழந்தைகள் தான். கீதையில சொல்றாங்க, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷாஸ்தின பிரியக ஏ பஜந்தித்து மாம் பக்தியா மைத்தே தேசு சாப்பிடும். அர்ஜுனா நான் எல்லோருக்கும் சமமானவன், நான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறதில்ல, நான் எல்லோருக்கும் பிரியமானவன். அசுரங்கள் இடத்திலும் கிருஷ்ணர் பிரியமானவர் தான். அவங்களை கொன்று அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறார். காரணம் அவங்க சரணாகதி பண்றதுல அவங்க பக்தர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறதுனால, பகவானை சரணாகதி செய்யாதனால அவங்களை அந்த சரீரத்திலிருந்து பகவான் விடுவித்து அவங்களுக்கு மோட்சம் பிராப்தி கொடுக்கிறார். தர்ராசு கிருஷ்ணா அதுவும் கிருஷ்ணனுடைய கருணை தான். அப்போ மன்னிக்கும் தன்மை கொண்டவர், கம்பீரமானவர், அமைதியானவர், அனைவருக்கும் சமமானவர், வல்லல், சேரிட்டி, நிறைய தானம் வரைகையில், தர்ம நெறி உடையவர், வீரர், கருணையானவர், மதிப்பு உடையவருக்கு எப்போதும் மதிப்பளிப்பவர், இதெல்லாம் கிருஷ்ணனுடைய தெய்வீகமானது. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். பகவானிடமிருந்து பகவானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தெய்வீகமான குணங்கள், புலன் கட்டுப்பாடு, மன்னிக்கும் தன்மை, கம்பீரம், அமைதி, அனைவரையும் சமமாக நடத்துவது, தானங்கள் கொடுப்பது, எப்போதும் தர்ம நெறியில் பிறழாமல் இருப்பது, கருணை உள்ளவர்களாக இருப்பது, மதிப்பவர்களை மரியாதை கொடுக்கும். நம்ம யாராவது ரெஸ்பெக்ட் கொடுத்தா நம்ம டபுள் மடங்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதை செலுத்தும். இந்த குணங்கள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட 100% நிரம்பி இருந்தது. அப்போ பகவானை வழிபாடு செய்வதனால பாகவதம் அழகா சொல்லுது, யஸ்யாஸ்ம பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதேசுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதசாவதோபகி. பகவானை திருப்பாதங்களை சரணடைந்த பக்தரிடம் 33 கோடி தேவதீட்டு உள்ள எல்லா தெய்வீகமானவர்களும் ஒரு கிருஷ்ண பக்தரிடத்தோடு, ஒரு தூய்மையான பக்தன் இடத்துல எல்லா தேவதைக்குள்ள தெய்வீகமானவர்களும் பக்தரிடத்துல தோன்றிடும். ஆனா அதே சமயத்துல
பக்தன் இல்லாதவன் என்ன தெய்வீகமான குணம் வச்சிருப்பான்? அவன் மனம் ரதங்கிற குதிரையில பிரயாணம் செய்து கொண்டிருப்பான். அதனால எப்படி பார்த்தாலும் நம் பகவானுடைய பக்தனாய் பகவானுக்கு சேவனம் செய்வது என்பது மிக மிக உன்னதமான அது. சில பிரபுபாடு கிருபையினால நம்ம இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்களை புகழ்வதால, பாடுவதால, கேட்பதால, நினைவில் கொள்வதால நம் ஹதயம் தூய்மை அடைந்து இந்த குணங்கள் ஒரு சிறிய சதமானம் நம்மகிட்ட தோன்றினாலும் நம்ம பாக்கியம் செஞ்சவங்க. கிருஷ்ணனிடம் 100% இந்த குணங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு 50 குணங்கள் சிறிய சதமான நம்மவிடத்தில் தோன்றுமே ஆனால் நாம் பெரும் பாக்கியம் செய்தவர்களாகிவிடும். அப்போ பக்தியில தெய்வீகமான குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் தொடர்ந்து பகவானுடைய லீலைகளையும் குணங்களையும் பக்தருடைய தெய்வீகமான குணங்களை பாடுவதாலும் கேட்பதாலும் நாமும் புனிதமடையும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ.